என் பேர் வந்து சிவகங்கை காயத்ரி தேவி. என் ஊர் வந்து காரைக்குடி. நான் சென்னையில் எங்கள் மாமியார் வீடு இருக்காங்க, எங்கள் அம்மா வீடு காரைக்குடி. இப்போ நான் இருக்கிறது காரைக்குடியில் தான் இருக்கேன். என்னென்னா வந்துட்டு ஒரு தற்சமயமாக ஒரு எனக்கு வந்து முன்னாள் சிஎம் ஓபிஎஸ் இருக்காங்க, அவங்களோட மகன் வந்து அவங்க ஃபேமிலி வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருந்தோம். ரொம்ப வருஷமாக இருந்தோம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக நாங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோம். ரவி அண்ணா வந்து எனக்கு வந்து ஒரு அண்ணன் மாதிரி நான் நினச்சிட்டு நம்ம ஒரு ஃபேமிலியாக நாங்கள் பழகிட்டு அப்படி தான் இருப்போம். ஏன்னா ஒரு ஃபேமிலினால் வந்து ரொம்பவே க்ளோஸாகவே நாங்கள் இருப்போம். ஏன்னா வந்து அவங்க வீட்டுக்கு ஒரு விசேஷனாலும் வருவாங்க, எங்கள் வீட்டுக்கு ஒரு விசேஷம்னாலும் அவங்க வருவாங்க. எதுனாலும் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல நட்போடு தான் நாங்கள் இருப்போம். அவங்க ஒய்ஃப் ஆனந்தி தான் எனக்கு ஃப்ரெண்டு. அவங்க மூலமா தான் எனக்கு அவங்க வீட்டு ஃபேமிலி எல்லாருமே தெரிய வந்தது. இது என்ன ஆயிடுச்சுன்னா, நாளடைவில் வந்து அவங்களோட ஆனந்தியோட ஃப்ரெண்டு தான் மலர். ஸோ அவங்களையும் எனக்கு அறிமுகமாச்சு. இப்படியே நாங்கள் ஒரு நாளடைவில் போகையில் ஆனந்திக்கும் ரவி அண்ணாக்கும் கொஞ்சம் நாளாகவே ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. ஏன்னா மலரை வந்து அவங்க வந்து அவங்களோட ஒரு தொடர்பில் இருக்கவே வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. வந்தனால என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்ச நாள் ஆகி இப்போ உங்களுக்கே தெரியும், பாலண்ணா கூட அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு. டிவோர்ஸ் ஆனவுடனே இவர் என்ன பண்ணியிருக்காரு, அதான் இவர் வந்து அவங்க ஒரு செகண்ட் அவே வச்சுருக்காரா என்னன்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு லைஃப் அவங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கையில் ஆனந்திக்கு ஒரு மனக்கசப்பு இருக்க தான் செய்யுது. எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளுமே அது ஒரு மனக்கசப்பு இருக்க தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஆஸ் அ ஃப்ரெண்டாக தான் நாங்கள் பார்ப்போம், ஏன்னா பர்சனல் விஷயத்துக்குள்ள நாங்கள் தலையிட மாட்டோம். இப்படி இருக்கையில் என்ன ஆயிடுச்சுன்னா, சமீபத்தில் வந்து எனக்கான ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம், என் ஃபேமிலியில் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கவே நான் என் ஹஸ்பண்டை ஒரு 2021 டிவோர்ஸ் பண்ணிட்டேன். பண்ணோன்னே என்ன ஆயிடுச்சுன்னா, இது வந்து இவர் நாளடைவில் என்கிட்ட வந்து பேசிக்கிட்டே இருந்தார். திடீர்னு கொஞ்சம் ஒரு 7-8 மாதம் முன்னாடி அவர் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணி, ரவி அண்ணா உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காரு, நீங்கள் வந்து அவரோட பேசுங்க, நீங்கள் சொல்லுங்கள், நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி இப்படிலாம் பேசவே நான் சொன்னேன். அதுவும் அவரோட ஃபோன்லேருந்து, ரவி அண்ணா ஃபோன்லேருந்து தான் வந்துச்சு. ரவி அண்ணா வந்து ரொம்ப மரியாதையாக தான் பேசுவார் வைப்பார். ஆனால் அந்த ஃபோன்லேருந்து வரவே நான் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு ஆனந்திக்கிட்ட முத சொன்னேன், அவங்கக்கிட்ட தான் சொன்னேன், இந்த மாதிரி இப்படி ஒரு கால் வருது அண்ணன் ஃபோன்லேருந்து, ஆனால் வேறு ஒரு நபர் பேசுகிறாரு அப்படின்றத நான் சொன்னேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப கஷ்டமாக தான் சொன்னாங்க, என்னன்னு தெரில, மேபி அப்படிலாம் இருக்காது, அவர் வந்து யாரோ அவர் ஃபோனை தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எடுத்து மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்களோட ரவி அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸும் என்னோட ஸ்கூல், நானும் படித்த ஸ்கூல் எல்லாமே ஒரே ஸ்கூல், கொடைக்கானல் தான், செயின்ட் பீட்டர்ஸ் தான் நாங்கள் படித்தது. ஸோ அந்த ஸ்கூலில் இருந்த நபர் எல்லாருமே எங்களுக்கு ஒரு 50 பேர் வந்து மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவே அவங்க யாராவது பண்ணியிருப்பாங்க, ஏன்னா உன்னை தெரிஞ்சு அப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் நான் இதை விட்டுட்டேன். சரி, அது ஒன்றும் பெருசுப்படுத்த வேண்டாம், ஏன்னா ரொம்ப கொச்சையாக பேசினார். எனக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சு. நான் வந்து ஒரு அண்ணனாகவும் உங்கள் ஒரு ஓபிஎஸ் சாரை வந்து ஒரு அப்பா மாதிரி நான் பார்க்குறேன். இவ்வளோ இதுவாக பார்க்கையில் வந்து ஒரு ஃபேமிலியாக பழகிறோம், ஒரு ஃபேமிலியாக பழகையில் உங்களுக்கு அதுக்கு மேலே அர்த்தம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அப்படி சொல்லையில் என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் வந்து அந்த மாதிரி என்கிட்ட இவர் பேசியிருக்க மாட்டாரா இருப்பாரான்றது எனக்கு தெரியல. ஏன்னா அவர் ஃப்ரெண்டு அப்படி பேசவே, சரி யாரோ அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து நம்மளை சும்மா விளையாட்டுக்கு பேசுகிறாங்களோ பண்ணுறாங்களோ நான் விட்டுட்டேன். அது போன வருஷம் 2 அக்டோபர் நடந்தது. இதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய அனாமஸ் கால்லாம் வரும் அப்பப்போ, யார் என்னென்னு கேட்டு, சரி அதெல்லாம் வெளியே எப்போவுமே நடக்கிறது தான் பெண்களுக்கு அப்படியே நம்ம ஒரு அவாய்ட் பண்ணிடுறோம். இது என்ன ஆயிடுச்சுன்னா, April 1 அன்னைக்கு இவர் ஃபோன்லேருந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு. கால் வரவே நான் எடுத்து, எப்போவுமே வந்து அவங்க ஃபேமிலியிலேருந்து எனக்கு ஃபோன் வந்தால் என்ன ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம எடுப்போம், என்ன ஒரு இது அதே மாதிரி அவங்களும் எடுப்பாங்க, நம்ம ஒருத்தவங்க உதவியாக இருந்துப்போம். அப்படி இருக்கையில் என்னவோ ஃபேமிலி பிரச்சனை தான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பேசல, நல்லா தான் பேசிகிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 12:45 அப்படி இருக்கும் ஃபோன் கால் வந்தது. ஒரு 1 o'clock, அதுக்கு முன்னாடி நாள் April 1 முன்னாடி நாளே ஒரு மிஸ் கால் இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், அண்ணா உங்கள் மிஸ் கால் நம்ம பார்க்க நைட் லேட்டாக வந்ததுனால நான் பார்க்கல, தூங்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன். சரி, அவர் ஒரு பதிலும் சொல்லலை. மறுநாள் கால் வந்துச்சு, சரி ஏதோ தேவைக்காக கால் பண்ணுறாருன்னு சொல்லிவிட்டு நான் எடுத்தேன். எடுத்து பேசையில் என்ன பண்ணார், கொஞ்சம் நல்ல ஒரு 1/2 hour நல்லா பேசினார். பாப்பா எப்படி இருக்காங்க, தம்பி எப்படி இருக்காங்க, எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, பாப்பா எப்படி இருக்காங்க, தம்பி இருக்காங்க, நீ இப்போ எப்படி லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்க, என்ன ஏது எல்லாமே கேட்டுகிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபு, நான் வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் படுக்க போயிட்டுருக்கேன், அம்மா என் கூட இருக்கிறாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கையில் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ரொம்ப ஆபாசமாக திடீர்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. எதுக்கு இப்படி பேசுகிறாரு அண்ணன், நான் உங்களை என்ன கோவம் வந்துட்டு நான் சொன்னேன், அண்ணன் உங்களை தங்கச்சி மாதிரி பழகிருக்கேன், இவ்வளோ காலம் ஒரு 8-9 வருஷமாக அப்படி பழகிருக்கிறோம், ஆனால் நீங்கள் வந்து இப்படி திடீர்னு பேசுகிறீங்க, நல்லா இல்லைண்ணே, இந்த மாதிரி பேசாதீங்கன்னா அவர் அது இதுவே பண்ண, சும்மா இரு, நீ எனக்கு தெரியும் நீ என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்கண்ணா, யார் என்ன உனக்கு வந்து
நான் எல்லாமே செய்கிறேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன், மலர் மாதிரியும் நான் உன்னை வச்சு பார்த்துக்கிறேன், நான் கல்யாணம் கூட பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், அண்ணே இது நல்லா இருக்கண்ணே, உங்கள் பேச்சு நல்லா இருக்கா, ஒரு ஃபேமிலியிலேருந்து ஏற்கனவே நீங்கள் ஒரு தப்பு பண்ணி போயிருக்கீங்க, அதுவே வந்து ஒரு பெரிய தப்பு. அதை விட்டுட்டு இன்னொன்று வந்து, ஆனந்தி எனக்கு ஃப்ரெண்டு, இந்த சைடு வந்து மலரும் எனக்கு தெரியும், நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்களே நல்லா இருக்கண்ணே அப்படின்னு நான் கேட்கவே அவர் என்ன பண்ணிட்டாரு, நீ விடு, நீ வந்து இது மாதிரி பண்ணாத, நான் ஃபோனை கட் பண்ணிட்டேன். ஏன்னா பிள்ளைங்கள்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க, நான் ஃபோனை கட் பண்ணிவிட்டேன். எங்கள் மாமியார் கூட இருக்காங்க வீட்டில். ஃபோனை கட் பண்ணவே என்ன பண்ணிட்டார், மறுபடியும் வாட்ஸ்அப் காலில் அடிச்சுக்கிட்டே இருந்தார். சரின்னு எதுக்கு எடுத்தோம்னா, ரொம்ப ஆபாசமாக, நான் வந்து அந்த ஆபாசத்தை வந்து அவர்கிட்ட வந்து எதிர்பார்க்கல. சத்தியமாக அவர் வந்து இப்படி ஒரு பேசுவார் நான் எதிர்பார்க்கல. ஆனால் இவ்வளோ ஒரு கொச்சையாக பேசினது எனக்கு வந்து ரொம்ப, வீடியோ காலில் வா, வீடியோ காலில் வர சொல்கிறதும் வந்து ரொம்ப ஆபாசமாக. எனக்கு ஒன்றுமே புரியலைங்க, எப்படிங்க ஒரு தம்பின்னு பழகிறோம், கடைக்காரங்கக்கிட்ட பழகுவோம், ஒரு ஆட்டோக்காரங்கக்கிட்ட பழகுவோம், அவங்களுக்கு இருக்கிற ஒரு நாகரிகம், ஒரு ஒரு அந்த உணர்வு கூட அவருக்கு இல்லையா? எம்பியாக இருந்தால் என்ன வேணாலும், ஏங்க நான் ஒன்றும் இல்லை, குடிச்சிட்டு என்ன வேணாலும் பண்ணலாம் மாம்பிளைங்க, அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் தான் நான் எனக்கு இந்த கேஸே கொடுக்க வரேன். கண்ணு மண்ணு தெரியாதா, ஒரு அம்மாக்கும் தங்கச்சிக்கும் வித்தியாசம் தெரியாதா? அப்படி என்னங்க குடிவங்களெல்லாம் வந்து இது பண்ணுது? என்ன தான் அப்படி குடிச்சிட்டு அராஜகமாக அநாகரிகமாக வீடியோ காலில் வா, அந்த வீடியோ காலில் வரேன்னு சொல்கிறதே எனக்கு ரொம்ப கொச்சியாக இருக்குது. ஏன்னா எனக்கு தெரியும் என்ன மாதிரியான ஒரு எண்ணத்தில் வந்து வீடியோ கால் வர சொல்கிறாங்க இவங்கெல்லாம் அப்படின்றது நல்லாவே தெரியும். நான் வந்து இந்த வீடியோ கால் இது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது. வாட்ஸ்அப் காலே எனக்கு வீடியோ கால்ன்றது வந்து எப்போவுமே பிடிக்காது. ஏன்னா எனக்கு வெளியூரில் யாரும் இல்லை, ஆனாலும் வீடியோ கால், ஆனால் ஃபேமிலி டு ஃபேமிலி பேசுகிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். பட் ஆனால் இதை வந்து ஒரு ஆண்கள் வந்து ஒரு பெண்கள்கிட்ட ஆபாசமாக பண்ணுறதுக்கு, அதுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு கொச்சையாக நடந்துக்கிறதுக்கு, ஒரு பெண்களோட உடல் அமைப்பை வந்து கேவலமாக பேசுகிறது, இதெல்லாம் என்னங்க இது? அவங்கவுங்களுக்கும் அம்மா இருக்குது, அக்கா இருக்குது, அவருக்கு ஒரு தங்கச்சி, ஒரு அக்கா இருக்குது, அவருக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, நாளைக்கு அவங்களுக்குலாம் வந்தால் விட்டுருவாங்களா? ஏன் விட கண்டிப்பாக விடவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களாம் எம்பி ஃபேமிலி, முன்னாள் சிஎம் ஃபேமிலி. யாராவது ஒரு ஆள், நீங்கள் ஒரு ஆள் மட்டும் அவங்கக்கிட்ட, அவங்க பொண்ணுங்கக்கிட்ட பேசி பாருங்கள், விட்டுருவாங்களான்னு மட்டும் பாருங்கள். ஒன்றும் இல்லை, ஒரு ஏன்னு சொன்னால் கூட உங்களெல்லாம் யாரையும் விட மாட்டாங்க. ஆனால் வந்து ஒரு சாதாரண வீட்டில் ஃபேமிலியில் இருக்க பொண்ணை மட்டும் என்ன வேணாலும் சொல்லலாம், என்ன வேணாலும் பண்ணலான்றது எந்த விதத்துலங்க நியாயம்? ரொம்ப அருவறுப்பாக இருக்குங்க. இந்த இவர் பண்ணது வந்து எனக்கு, நான் வந்து வாட்ஸ்அப் காலில் நான் மறுபடியும் அவங்க ஒய்ஃப்கிட்டையும் சொல்லிவிட்டு நான் மெசேஜும் போட்டேன், மறுநாள், அண்ணன் நேற்று நீங்கள் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கவே கூடாது. அதுவும் நான் ஒரு தங்கையாக நீங்கள் வந்து எப்போ பேசினாலும் தங்கை நீங்கள் பேசிட்டு, நான் ஒரு அண்ணன் பேசி அண்ணன்றதுக்காக நான் எவ்வளோ வேலை அவங்க ஃபேமிலியில் அவங்களுக்கான உதவி நான் வந்து மனசார நான் செஞ்சுருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்த என்னையை போய் நீங்கள் இப்படி பேசியிருக்கீங்க, நல்லா இல்லைண்ணே. பிள்ளைங்க பழகுது, நாங்கள் உங்கள் ஒய்ஃபெல்லாம் பழகிறோம், எல்லாருமே பழகிற ஒரு இடத்துல இந்த மாதிரி கொச்சையாக நீங்கள் பேசுகிறீங்க, நல்லா இல்லை. இதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி வாட்ஸ்அப் காலில் ஃபுல்லாகவே சொல்லிட்டேன். மன்னிப்பு கேட்ட மாதிரி ஒரு பாடம் இல்லை, அதை பற்றி அவருக்கு வந்து ஒரு எண்ணமும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து கால் வருது, நீ என்ன பெரிய இவளா, நீ வந்து என்ன வேணாலும் பண்ணிடுவியா, அவன் யார் தெரியுமா, அவன் எம்பி. ஏன்னா அவங்க மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ், நான் அவங்க பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. அப்போ நான் சொன்னேன், அப்போ அவருக்கு வந்து அவர் எம்பியாகவே இருக்கட்டும்ங்க, அதுக்குன்னு ஒரு நாகரிகம் இல்லை. என்னோடய தன்மானம் போகுதுன்னா நான் எந்த லெவலுக்கு வேணாலும் போவேன். மன்னிப்புன்னு ஒரு விஷயம் நான் கேட்குறேன், அதுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறேன். இன்னும் எனக்கு கூடிய சீக்கிரம் அவர் மன்னிப்பு வாட்ஸ்அப்பில் கேட்டார்னா நான் விட்டுருவேன். கேட்கலன்னா நான் மீடியாக்கிட்ட போயிடுவேன். வாட்ஸ்அப்பில் எல்லா மெசேஜும் நான் போட்டுட்டு அதுக்கப்புறமா எனக்கு எந்த ஒரு பதிலும் வரல. பதில் வரல, ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து மிரட்டல் வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து இனி வந்து இதுக்கெல்லாம் நான் பயப்படுறதுக்கெல்லாம் இல்லை. ஏன்னா என்ன வேணாலும் நடக்கட்டும், இன்றைக்கி எனக்கு நடக்கிறதுனால என் பொண்ணுக்கு நடக்குங்க. நான் இன்றைக்கி என் பொண்ணுக்கு எடுத்துக்காட்டாக இருந்தால் மட்டும்தான் நாளைக்கு நான் வந்து அவளுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்க முடியும். புரியுதுங்களா? நான் பயந்துக்கிட்டு போனேன்னா இன்றைக்கி இது மாதிரி எத்தனை பேருக்கு நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. நான் என்ன வேணாலும் ஆகட்டும் நல்லா யோசித்து, கொஞ்ச நாள் நான் பயந்தும் இருந்தேன், என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. சரி ஓகே, நம்ம இதை விட்டுலானாலும் விடவும் மனசு வரல. ஏன்னா அருவறுப்புன்றது வந்து ரொம்ப நம்ம யோசிக்கையில் அது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் அவர் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து நான் விடுறதா இல்லை. சரி ஓகே, அவங்க ஒய்ஃப்கிட்டே நான் சொன்னேன், அவங்க ஒய்ஃப்ல அவங்க அப்பாக்கிட்டேயும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். நவம்பர் மாதம் நான் போய் ஊர்லேயே போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன், இந்த மாதிரி ஒரு கால்லாம் வருது, மிரட்டெல்லாம் வருது, இது வந்து நீங்கள் எதுக்கும் பார்த்துக்கோங்கன்னு ஒரு வார்த்தையும் போட்டு வச்சுட்டேன். இவர் ஏப்ரல் மாதம் தெரிஞ்சே தான் அவர் பண்ணுறாரு. நான் எல்லாமே அவங்க அப்பா கிட்டே சொல்லிட்டேன், அவங்க ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டேன், எல்லாமே தெரிஞ்சு தான் அவர் இதை பண்ணுறாருன்னா அவருக்கான பதவி, அவருக்கான அதிகாரம் இருக்கலாம். இன்றைக்கி இந்த நிமிஷத்துக்கு அப்புறம் எனக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் நான் இந்த நிமிஷத்தை எதுக்கு நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன்னா, நாளைக்கு எங்கேயும் இந்த மாதிரி நடக்குதோ, நடந்துட்டு இருக்கலாம், அது நடக்காமல் உங்களால் ஒரு பர்சன்டேஜ் வந்து தவிர்க்க முடியும். அதனால தான் நான் இதை சொல்கிறேன். கண்டிப்பாக இதை கேஸாக தான் எடுத்துகிட்டு போவேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு 6/16 வந்து நான் கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். எனக்கு எந்த ஒரு காலும் வரல, எந்த ஒரு விசாரணையும் நடத்த மாதிரி தெரியல. ஸோ அதனால தான் எனக்கு டிஜிபி சார்கிட்ட வந்தேன். இங்கேயும் எனக்கு ஏதோ கொஞ்சம் பயமாக இருக்குது, லேட் ஆகுறதுனால
சார் நான் அதான் எவ்வளவோ கெஞ்சினேன் சார், நான் கொடுத்துறேன் சார், ஏன்னா மீடியாலாம் பார்க்க எனக்கும் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது கஷ்டமாகவும் இருக்குது, நாளைக்கு வந்து நியூஸ் வெளியே போச்சுன்னா அவங்க என்ன வேணாலும் என்ன பண்ணுவாங்க, ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க சார், எவ்வளவோ கெஞ்சினேன், அவங்க வந்து நாளைக்கு 10 o'clock வாங்க கண்டிப்பாக எடுத்துக்கிறோன்னு இருக்காங்க. சரி, நாளைக்கு நான் கண்டிப்பாக 10 o'clock வருவேன், வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போகிறேன். இதுக்கிடையில் எனக்கு என்ன ஒரு மிரட்டல் வந்தாலும் அதை நான் பொருட்படுத்தவும் போகிறதில்ல, கண்டிப்பாக நாளைக்கு நான் இருந்தேனா கண்டிப்பாக வந்து கம்ப்ளைண்ட்டும் கொடுப்பேன், நான் இருக்கிற வரைக்கும் இந்த கேஸை நான் விடவும் மாட்டேன். என்ன ஆதாரம் வச்சுருக்கீங்க? வாட்ஸ்அப்பில் எல்லா மெசேஜஸ் இருக்கும், அவர் கால் பண்ணது அநாகரிகமாக, அவர் வீடியோ கால் பண்ணதும் இருக்குது, நைட்டு 12:45 காலையில் 4:05 வரைக்கும் தொடர்ந்து எனக்கு கால் ஹராஸ்மெண்ட். ஃபோன் எடுக்கலைன்னா நான் இப்போ வந்துடுவேன், ஃபோன் எடுக்கலைன்னா நான் வீட்டுக்கு வரேன், எங்கள் வீட்டுக்கெலாம் வந்துடாதீங்க, தயவு செஞ்சு வந்துடாதீங்கன்னு எவ்வளவோ கெஞ்சினாலும் இப்போ கார் அனுப்புகிறேன் நீ வா இல்லைனா அப்படின்ற அளவுக்கு ஒரு மிரட்டல். இதெல்லாம் நல்லாவே இல்லை. இதெல்லாம் வந்து நான் வந்து ஏதோ தைரியமாக வந்து இங்கே சொல்கிறேன்னா எனக்கு தெரியல, பட் ஆனால் எத்தனை பேர் வந்து மறைச்சிட்ருப்பாங்க, எத்தனை பேர் பயந்துட்டுருப்பாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் சொல்லணும்னு வந்துட்டேன், நான் சொல்லிட்டேன். அப்பாட்ட பேசும்போது என்ன சொன்னாங்க? நான் பார்க்குறேன், நான் வந்து அப்படியா எனக்கு தெரியலையே, நான் பார்க்குறேன் கண்டிப்பாக, நான் இதுக்கான இன்னும் சொல்லப்போனால் நான் சொல்கிறது எங்கே அவர் கேட்குற மாதிரி இருக்கிறாரு அப்படின்ற ஒரு வார்த்தையவே அவர் சொன்னார். அம்மா திதிக்கே வரல, அம்மா திதிக்கே வராதப்போ நான் என்னம்மா சொல்லி நான் என்னம்மா பண்ணுறதுன்னு என்னை கேட்டார். அம்மா திதிக்கே வராதவர் நம்ம ஒரு விஷயத்த எப்படி வந்து சென்டிமெண்டலாக எடுத்துப்பாங்க சொல்லுங்கள். அதுவும் மூத்த பிள்ளை, அம்மா திதிக்கு வரலன்னா அது வந்து எப்படி சென்டிமெண்டலாக எடுத்துப்பாங்க, அவருக்கு சென்டிமெண்ட் இல்லைன்றதை நான் உணர்ந்தேன். அப்புறம் தான் சரி ஓகே, அந்த அவரோட ஃப்ரெண்டு வந்து ரொம்ப அநாகரிகமாக, என்ன நீ பெண் இப்போ இவளா எம்பினா உனக்கு என்னன்னு தெரியாதா, உனக்கு என்ன நினச்சிட்ருக்குற, நீ இருப்பியா, ஃப்ரெண்டு மிரட்டுறாரு. அவர் ஃப்ரெண்டு பேர் தெரில, முருகன், முருகன் சொன்னார், பேர் வந்து முருகன் சொன்னார். ஸோ அதனால தான் நான் பயந்துட்டேன், சரி ஓகே இவங்கெல்லாம் ஒரு கேங்காக உட்காந்துக்கிட்டு ஃபோன் பண்ணி இவங்க போதைக்கு நம்ம ஊருகாய நினைக்கிறாங்க போல இருக்கு, அதனால் நம்ம வந்து இதை வந்து விடக்கூடாது அப்படின்றத நான் தெளிவாக முடிவு பண்ணிக்கிட்டேன். பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ஆக்ஷனே எடுத்தேன். அது வரைக்கும் கண்டிப்பாக அதுக்கு தான் நான் இன்றைக்கி வந்தேன். ஏன்னா நான் காரைக்குடியில் இருக்கையில கோயிலுக்கு போயிலையும் வரையிலையும் யாரோ என்னை பார்க்குற மாதிரி கனவு கூட பயங்கரமாக வரும். நான் தனியாக வரையில ஏதோ கனவுலலாம் ரொம்ப பயப்படுவேன், முழு யாரோ நம்மளை வந்து இது அட்டாக் பண்ணுவாங்களா. ஃபஸ்ட்டு நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கையில ஒரு 2 வாரம் எனக்கு தூக்கமே இல்லை. அப்புறம் வந்து பழகிடுச்சு, சரி ஒன்றும் ஆகாது நம்மளுக்கு, ஒன்றும் ஆகாது அப்படின்னு. ஆனால் இப்போ வந்து உங்ககிட்டலாம் சொன்னதுக்கப்புறம் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, மேபி அது எப்படி நடந்தாலும் நடக்கட்டும், எதுக்கு நம்ம இருக்கணும். கண்டிப்பாக சொல்லியிருக்கேன், அவரை வீட்டுக்கு போய் அங்கே போய் பெரிய குளத்துலேயே பார்த்துட்டு, அவங்க வீட்டு எல்லா ஃபங்க்ஷன்லேயும் நாங்கள் இருப்போம், எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நாங்கள் வருவோம், ஒன்று மண்ணா ஒரு தாயும் புள்ளியமாக நாங்கள் பழகியிருக்கோம். அவர் ஓபிஎஸ் ஐயா எது சொன்னாலும் கேட்பார், கேட்டு அவர் சொல்லுவாரா இல்லையான்னு எனக்கு தெரியல, கேட்டுப்பார். அவரோட கண்ட்ரோலில் இப்போ அவர் எம்பி இல்லைன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அவரோட கண்ட்ரோலே இல்லை, ஏன்னா அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை நச்சுன்னு ஆணி அடித்த மாதிரி இருந்துச்சு. சொந்த தாயோட திதிக்கு வரலம்மா, நாங்கள்லாம் என்னம்மா பண்ணுறது, ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டுறாரு, அப்படி இருக்கிற வரை நாங்கள் எப்படிம்மா டீல் பண்ண முடியும் அப்படின்ற வார்த்தை எனக்கு சொன்னது கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு அவரோட சைடில். காவல்துறை எப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? கமிஷனர் சரியாக நடவடிக்கை 16/6 கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. இன்னும் எனக்கு எந்த ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரி, விசாரணைக்கு கூப்பிட்ட மாதிரி எதுவுமே எனக்கு தெரியல. நான் அதனால தான் கண்டிப்பாக எல்லாருக்கும், அவர் எம்பியாக இருக்கவே பிரைம் மினிஸ்டர் எல்லாருக்குமே கொடுத்துருக்கேன், இங்கே இருக்க சிஎம் செல்லுக்கு கொடுத்துருக்கேன், டிஜிபி சாருக்கு எல்லாருக்குமே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன். சென்னையில் தாங்க இருந்தேன், இப்போ தான் ஒரு 3 மாதமாக ஊரில் போயிருக்கேன், இந்த பயத்தினால தான் ஊரில் இருக்கேன். நான் வந்து சிவகங்கை தான், என் ஊர் சிவகங்கை காரைக்குடி, என் பேர் சிவகங்கை காயத்ரி தேவி தான். எல்லாமே நடந்தது சென்னை தான். நான் இத்தனை வருஷமாகவும் கல்யாணாயி இங்கே தான் வந்திருக்கிறேன், நான் இங்கே தான் இருக்கிறேன்.